நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நம்ம செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? இந்த மாதிரி போஸ்டர் சொன்னார், தம்பி நீ உன்னுடைய இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. உன்னுடைய இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. வேற எது கேள்வி? இறப்பதற்கு முன்பு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்தாயா என்பது மட்டும்தான் கேள்வியை ஒழிய, இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை. நான் உடச்சுட்டேன். இறப்பதுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கோமா? நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்போ நல்லா சம்பாதிச்சோன்னு தெரியாமல் செத்து போயிடுறோம். நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும் சார், அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் சார். 72 வயசில் டிக்கெட் போனதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்தான் மனுஷன் பக்கத்தில், அவங்க வீட்டில் வேலை பார்த்து கிளவி சொல்லுது. நல்லா சாமி அப்படி உழைக்கும் ஒன்றும் அனுபவிக்கல போயிருச்சு. சில வீடு எனக்கு காமெடியாக இருக்கும், சும்மா 8 பெட்ரூமு பிரம்மாண்டமான மாளிகை, ஆள் இங்கே இல்லை, வாட்ச்மேனும் அவன் குடும்பமும் என்ஜாய் பண்ணுது. அன்றைக்கி ஒரு அண்ணனை பார்க்குற ஒரு ஈசிஆரில் ஒரு வாட்ச்மேன் அண்ணன் ஒரு அண்ணனை பார்த்தேன். அண்ணா எங்கே நான் வீடுன்னேன், நம்ம வீடு செங்கல்பட்டு கிட்ட தம்பி. இங்கே தான், இங்கே தான் போய் ரெண்டாவது லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு பெரிய பங்களா இருக்கும்ல. ஆமாம் நம்மளுக்கு தான், நம்மளுக்கு தான்ண்ணா, நான் தான் பார்த்துக்குறேன். 4 வருஷமாக ஓனரே வரல, என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கும் நானும் என் பண்டாட்டியும், இவ்வளோதான் எதுக்கு? அவனுக்கு எழுதி வச்சிருக்கு, இது கூட பரவாயில்ல, சில வீட்டில் நாய் மட்டும் இருக்கும், நாய் மட்டும் இருக்குங்க அந்த வீட்டில், ஆனால் மனுஷனை சேர்க்க மாட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில், இந்த முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்போ சில அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய உதவி செய்ய அக்காவோ அண்ணனோ வராங்க, டிரைவரோ வச்சுங்க, இல்லை வேலை வீட்டுக்கு தேவையான பணியாள் வச்சுக்கோங்க, வராங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற நாம் சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை கழுவி நம்ம வீடை பெருக்கி தொடச்சி நம்ம துணியை துவச்சி காய வச்சு மடித்து வச்சு, இப்போ எதுவுமே அவனுக்கு தெரியாது அவங்கள பற்றி. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த பழு தூக்கியில் லிஃப்டில் மின் தூக்கியில் அவங்க ஏறக்கூடாதும்மா. வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏன் ஓனர்ஸ் லிஃப்டில் வரீங்க? வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏன் ஓனர்ஸ் லிஃப்டில் வரீங்க? சர்வீஸ் லிஃப்டில் வாங்க. டே முட்டாள் என்கிற மனிதனே, டே மரக்கலண்ட மனிதனே, உன் வீடு நல்லா இருக்கணும்னா அந்த அம்மா எந்த லிஃப்டில் வந்தாலும் தாண்டா உன் வீடு நல்லாயிருக்கும். நீ ஏன் இந்த லிஃப்டில் வரேன்னு சொன்னியே, மழை பெஞ்சு நீ தத்தளிச்சிட்டு இருந்தப்ப நீ தூக்க வேண்டான்னு நீ அந்த லிஃப்ட்டு தூக்கிட்டு வர வேண்டாம் நீ நினச்சல, அந்த மக்கள் தான் உன்னை தூக்கிட்டு வந்து ஓரமாக போட்டாங்கிறத மறந்துடாத மனுஷனே. இப்படிலாம் எனக்கு நல்லா கேட்கணும்னு இருக்கும், இப்படியாவது கேட்டுக்கிறேன். கோபமாக வருது மனுஷனுடைய மனசை நினச்சா, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? இந்த கொரோனா டைமில் தூய்மை பணியாளர்களை கொண்டாடினாங்க நம்மளுங்க, அப்படி நடந்து போகும்போது பூவை போடுறது, அது உடனே வீடியோ டைங் 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 லைக் ஷேர் வாவ் அமேசிங் மனிதநேயம் வாழ்க, வந்துடுவாங்க புரட்சி போராளிகள், சமூக போராளிகள், வலைதள போராளிகள் எல்லாம் கொட்டுவாங்க எல்லாம் சோசியல் மீடியாலேயே, சூப்பர் அட்டகாசம் அருமை. கொரோனா முடிஞ்சது, குப்பையை குப்பத்தூரில் போட மாட்டேங்கிறான். ஒரு அண்ணன் கேட்டேன், என்னென்ன ஆச்சு குப்பையை குப்பத்தூரில் போடுங்க சொல்லுங்கள் தம்பி, வேறு எதுலேயுமே அவன் போட வேண்டாம், நல்லா இருப்பான், எனக்கு மாலை மரியாதையாக வேண்டாம், குப்பையை குப்பத்தூரில் போட்டாலே போது நல்லா இருப்பாங்கங்கிறாங்க. நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு உணர்வு தோன்றது எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நம்புகிறேன், என்ன விஷயத்தை நம்புகிறேன்னா, மகிழ்ச்சி என்பது ஒரு சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. உண்மையால் யானே இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த காரில் போனால் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி பேலன்ஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி மனைவி இருந்தால், இப்படி குழந்தைகள் இருந்தால், இப்படி கணவன் இருந்தால், இப்படி அம்மா அப்பா இருந்தால், இப்படி சொந்தக்காரங்க இருந்தால், இது எல்லாமே சூழ்நிலை. மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளியில் வருகிற உணர்வு, அது வெளியிலிருந்து உள்ளுக்குள் வருகிற உணர்வு அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், வாழ்தல் இனிதாக தோணும். சிம்பிள், மகிழ்ச்சியை வெளியிலே தேடாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இது இருந்தால் தான் சந்தோஷம், இது இருந்தால் சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது சிரமமான சூழல் வந்துச்சா தளர்ந்து போயிடாதீங்க. கல்யாண்ஜியினுடைய அற்புதமான வரிகள், நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது கணக்காது.
நீங்கள் பறக்க முடியாத அளவிற்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது, கனக்காது. சற்று உதறிக்கொள்ளுங்கள், சற்று உதறிக்கொள்ளுங்கள், சிலுப்பிக் கொள்ளுங்கள். மழை வந்தது போல வெயிலும் வரும், மழை வந்தது போல வெயிலும் வரும், அவ்வளவுதான். ஒரு நாள் காயம்பட்டு இதா இருக்கா, ஒரு நாள் ஆறுதல் தரத்துக்கு மனுஷன் வருவான், சூழல் மாறும். நம்பிக்கையோட இருங்க, வாழ்க்கையை சபிக்காதீங்க. பார்க்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம் அன்பை பேசுங்கள். பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னன்னா, குழந்தை நான் மேடம் நீங்க படிக்கிறப்ப, ரோகிணிக்கா நீங்க படிக்கிறப்ப ஒன்றாம் வகுப்பு தானே ஆரம்பிச்சாங்க, நீங்க ஒன்றாம் வகுப்பு அண்ணா நீங்க படிக்கிறப்ப ஒன்னாவது தானே எடுத்தனும், ஒன்னாப்பு தான் நம்மதெல்லாம் ஒன்னாப்புன்னு சொல்லுவோம். ஒன்றாம் வகுப்பு நல்ல தமிழ்வாதியார் பையனாக தான், ஒன்றாம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ எத்தனை ஒன்னாப்புலேருந்து தான், இப்போ எத்தனாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மேடம்? ப்ரீ கேஜி, ப்ளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நான் எழுதி தரேன், போன மேடல் கூட பெரிய அருமை அண்மையில் பேசுனேன், மேடல் கூட சொன்னேன். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம்னு எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தான், ரொம்ப அதிகபட்சம் 15 வருஷம் வச்சுங்க. குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க தொட்டிலிருந்து, குழந்தை பிறந்தோன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. குழந்தைய நான் பார்க்கவே இல்லை, 1 வீக் கழிச்சு அந்த ஸ்கூலில் பாருங்கள். ஏன் அப்போ தான் உங்கள் குழந்தை கைக்கெல்லாம் அசைக்கும், நாங்கள் சொல்லி கொடுத்தா தான் அசைக்கும். இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி உருவானதுக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களுடைய ஆசை ஒருபோதும் காரணம் அல்ல, பெற்றோர்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறைந்தது மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. 10 குழந்தையை வளர்த்துட்டு கிராமத்து பக்கம் இருக்கிற ஆயா 10 குழந்தையை வளர்த்தேன் எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கும், அது முக்கியம். ஒரே ஒரு குழந்தை பெற்றதே ஒரு ஆதார் கார்டு தான், படிக்கிறது ரெண்டாவது தான் அந்த ஆதார் கார்டு. இந்த ரெண்டு பெரிய ஆதார் கார்டும் பெற்ற ரெண்டாவது படிக்குதுல அந்த ஆதார் கார்டை பற்றி இந்த ரெண்டு ஆதார் கார்டும் பேசுது. லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு, எப்படி இதெல்லாம் வளர்க்க போகிறனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி, நாட் அ ஈஸி ஜாப், பேரண்டிங் இஸ் நாட் அ ஈஸி ஜாப், யூனோ. யா கரெக்ட், வாட் கேன் வி டூ, என்ன செய்யலாம் நாம? அண்ணன் சொல்றார் கிணத்துல விழுந்துரு ரெண்டு பேருங்கிறார். என்ன சொல்லவா சார், நான் இப்படி ஆக போறேன், நான் அப்படி ஆக போறேன், இது எதுவுமே நடந்துதான் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே இல்லை, நான் இப்படி ஆக போறேன், அப்படி ஆக போறேன். வாழ்க்கை ஒரு இடத்துல உங்க மனநிலைக்கும் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தயார்படுத்தும், அந்த இடத்துலேருந்து தான் உங்க வாழ்க்கை மாறுமே ஒழிய, ஒன்றாவது படிக்கும் பொழுது நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் செவுள்ளே வைங்கிறேன். யார குழந்தை இல்லை, அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறேன். அபத்தம்க்கா, 5வது படிக்கிற ஒரு குழந்தையோட அம்மா அப்பா பார்த்தேன், அந்த ஹோட்டல் பேர் வேணாம், ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்னோட குழந்தை ஐஏஎஸ் தான், அது இப்போ தான் டயப்பரே கழட்டியிருக்காங்க, என் குழந்தெல்லாம் ஐஏஎஸ், நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சார், இப்போ இருந்தே கோச்சிங், இப்போ இருந்தே என்னடா கோச்சிங் கிளாஸ், 5வது குழந்தைக்கு இல்லை சார், இந்த அபா கேஸ் மேக்ஸ் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, அதெல்லாம் இப்போ இருந்தே இது பண்ணிடுறேன், இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறான், ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அது கூட நியாயம். ஒரு மார்ஷல் ஆர்ட் போகிறான், மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலை கற்றுக்கணும், ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்டிருந்தே அவனை காத்துக்கணும், தற்காத்துக்கணும், மார்ஷல் ஆர்ட் போகிறான், அபாகஸ் கிளாஸ் போகிறான். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேன். மொத்தத்தில் வீட்டில் இல்லை, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட அடையாளம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா அப்பா அம்மாவும் அவங்கவுங்க குழந்தைங்க படித்த ஸ்கூலுக்கு ஃபோனை போட்டு, எப்போ திறப்பீங்க, இன்னும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலையா, இன்னும் கவர்மெண்ட், அப்போ தான் தெரியுது தாம் பெற்றது இவ்வளோ வேலையை பண்ணுன்னு, அது வரைக்கும் தெரியல. நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்திலேயே மிகவும் வழிபடக்கூடிய பாராட்டுதற்குரிய ஈடு இணையே இல்லாத ஒரே சமூகம் ஆசிரியர்கள் சமூகம் மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் பெத்த குழந்தைய உங்களாலேயே பார்த்துக்க முடியாதப்ப, யார் யாரோ பெத்த 40 குழந்தைய அவங்க குழந்தைய எங்கேயோ விட்டுவிட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்காக வராங்கள, அந்த சமுதாயத்தை குறை சொல்லுகிற எந்த சமுதாயமும் வாழ்க்கையில் முன்னேறியதாய் வரலாறே இல்லை. இன்றைக்கி டீச்சரால் அடிக்க முடியல, திட்ட முடியல, உடனே வச்சுக்கிறான், இதான் எங்கள் ஸ்கூல், இவர் எங்கள் மேக்ஸ் சார், இவர் தான் எங்கள் மேக்ஸ் சார், இவர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறார். ஹோம்ஒர்க்
சின்ன வயசில் நாம் படிக்கிறப்ப இப்படி கையை காமிச்சா அடி ரெண்டு எக்ஸ்ட்ரா விழுவும். எப்படி காமிக்கணும் கையை? இப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கணும் கையை. முட்டியில் வெயிலில் முட்டி போட வைப்பாங்க. வெயிலில் எப்படின்னா பேண்ட்டு போட்டிருந்தோம்னா தூக்கிட்டு முட்டி கீழே படணும் மண் தரையில், வெயிலில் முட்டி போடுறாமாங்க. சில ஆசிரியர்கள் ரொம்ப கடுப்பில் இருந்தாங்கன்னா கையை தூக்கிடும்பாங்க. ஃபுல் யோகாவும் நடக்கும் கிரவுண்டில், பனிஷ்மெண்ட்டாக. வீட்டில் போய் தண்டனை வாங்கினதை வீட்டில் சொல்ல மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 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 காணொளி பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூல் டேஸில் நாங்கள்லாம் படிக்கிற பள்ளி நாட்களில் பள்ளி நிர்வாகமோ ஆசிரியர்களோ தண்டனை கொடுத்தால் அதை பெற்றோர்களிடம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அம்மா அப்பா அதுக்கு தனியாக அடிப்பாங்க. ஏற்கனவே எப்போ அடிக்கலாம்னு வெயிட் பண்ணுற அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பாலாம். டைம் பாஸ் ஆகலைன்னு அடிப்பாங்க, உண்மையா இல்லையா? அப்படி ஓடிட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஆமாங்க்கா, டைம் பாஸ் ஆகலைன்னு அடிப்பாங்க பொழுது போலேன்னா. ஒன்றுமே இல்லைங்க. இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவோட சண்டை போட்டிருப்பார். எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டிருப்பார், நான் ஏற்ற மாதிரி ஓடிருப்பேனே. இங்கே வாடா, இங்கே வாடா. என்னப்பா பல்ல, ஏன் பாடிச்சிங்க, போட சரின்னு போயிடுவேன். நான் தம்பியில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணா தண்ணி கொண்டு வாம்பேன், நீ போய் எடுத்து குடிக்க மாட்டியா ப்ளீஸ், என் அண்ணா இல்லை கூட அவன் நடுவில் போவான்ல, அவனை கூப்பிட்டு வாடங்க. எங்கடா போகிற? இல்லை எங்கடா போகிற? மகேஷ் தண்ணி கேட்டான், ஏன் தூரம் அவன் குடிக்க மாட்டானா அப்படின்னு அவனுக்கு ஒரு அடி. அவன் அடி வாங்கிட்டு வருவான், இதுக்காக அமிச்ச அதுக்கு தான் அமிச்சேன். இப்போ பொழுது போலன்னா நம்மளை அடிப்பாங்க. பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பெற்ற தண்டனை குறித்து பனிஷ்மெண்ட் குறித்து வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒழுக்கக்கேடான ஒரு பையனாக நீ ஸ்கூலில் இருந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு தனியாக அடி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு குட்டியானையை பிடிச்சி 50 பேர் ஸ்கூலுக்கு போயிடுறான். ஏன் குழந்தைய அடிச்சிக்க, என் குழந்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ எப்படி கையை வைக்கலாம், நான் பெற்றது ஒன்றே ஒன்று, நீ ஒன்றே ஒன்று பெற்றுக்கோன்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்களா? உனக்கு வழக்க எழுதலு ஒன்று பெற்றுருக்க, ஒன்றே ஒன்று. அது ஏன் அந்த இப்போ இது நான் என்ன கேட்குறேன், அப்பா அவன் இன்றைக்கி இருக்கு இந்த இந்த காலம் மூலமாக அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் உனக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவன் வந்துடுவான், அவன் சிந்திப்பான், அவன் வளருவான். குழந்தைங்களுக்கு ஏங்க கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதினாரு, குழந்தைகளே குழந்தைகளே, தயவு புத்தகங்களே புத்தகங்களே, தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் எழுதினார். ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சுமந்து போற புத்தகங்களும் அவங்க படிக்கிற விதமும் பார்த்தா மனதுக்குள்ள பயமா இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம், மனதுக்குள்ள பயமா இருக்கு. அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு இந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுது, இதுல இருந்து என்ன வரப்போகுது, பயமா இருக்கு. ஏற்கனவே அவன் பெரிய நெருக்கடிக்குள்ள இருக்கான். என்ன நெருக்கடி? வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுங்கிற நெருக்கடியில் இருக்கான். ஒவ்வொரு பையனும் பொண்ணும் படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கணும், புத்திசாலியா இருக்கணும். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அதே கிளாஸ்ல நான் சுமாரா படிச்சா என்ன ஆகுதுன்னு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான் அவன். நீங்க சேர்ந்து மன அழுத்தத்தை தராதீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள், கண்ணா உன்னால எது முடியுமோ அது வரைக்கும் படுறா, எது படிக்கிறியோ அதை நல்லா படுறான்னு சொன்னாவே போதும், அவன் நல்லா வந்துருவான். மேலும் மேலும் அழுத்தம் தர தராதிங்க. வாழப்படுற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இனிமையா வாழுங்க. நீ இப்படி ஆயிரலாம், நான் அப்படி ஆயிரலாம், அது எதுவுமே ஆக முடியாது. நான் முத்துக்குமாருடைய கவிதையை மறுபடியும் சொல்றேன். ரோஜா பூ மிஸ்னு ஒரு கட்டுரையில அவர் எழுதின கவிதையை ஒரு கவிதையை எழுதியிருக்காரு, மேற்கோளிட்டு காமிச்சிருக்காரு. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா பூ மிஸ் வகுப்பின் முதல் நாள் அன்று எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? எல்லா டீச்சரும் கேட்பாங்க, எல்லா சாரும் கேட்பாங்க, படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேருகிறது. இன்ஜினியர் ஆகப் போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்கள் அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். எங்கள் அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்னபோது எல்லாரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுரியலை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி
ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிசி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான், அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். கவிதையுடைய கடைசி நான்கு வரிகள் தான் அவ்வளோ அழகு. நினச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்க மாப்பிள்ளை என்றேன். நாமத்துக்குமார் கேட்டிருக்கார். யார்கிட்ட? குண்டு சுரேஷ் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆசிரியராக போயிட்டார்ல. நினச்ச வேலை செய்கிற எப்படி இருக்கு மாப்பிள்ளை என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கைகளை பிடித்து கொண்டு, படித்து முடித்ததும் என்னாக போகிறீங்கன்னு என் மாணவர்கள்ட்ட மட்டும் நான் கேட்குறதே இல்லை என்றான். இவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழ்தல் இனிது. ரொம்ப பயங்கரமாக நம்ம வாழ்க்கையை பற்றி யோசித்து சின்ன சின்ன இன்பங்களை இழந்து விடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இதே மாதிரி புத்தக கண்காட்சிக்கு குழந்தையாக இருக்கிறப்ப அம்மா அப்பாவின் விரல் பிடித்து வந்த பொழுது எல்லாவற்றையும் ஆச்சரியமாகவும் கனவாகவும் கற்பனையாகவும் பார்த்த நாம் வளர்ந்த பிறகு இதே புத்தக திருவிழாவை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கலாமே என்கிற ஒற்றை வாசகத்தை ஒரு புத்தகம் கூட வாங்காமல் வீசி செல்கிறோம். சிறு வயதில் புளியங்காய் கீழே விழுந்துச்சுன்னா ரோட்டில், அந்த புளியங்காயை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, புளியம்பழத்தை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் புளியங்கூட்டெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு அதை வச்சு விளையாண்டிருந்த மகிழ்ச்சியாக இருந்த நாம் இன்றைக்கு விலை உயர்ந்த கார்களில் போகிற பொழுது மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு வெறும் பிணமாக அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வண்ணத்தை பூச்சி பறக்கிற பொழுது அதனுடைய சிறகுகளில் இருக்கிற வண்ணங்களை பார்த்து உலகமே வண்ணமயமானது என்று நம்பிய நாம் வளர்ந்த பிறகு அதே பட்டாம்பூச்சியை பிடித்து சிறகுகளை பீத்து துடிப்பதை கண்டு ரசிக்கிறோம். வாழ்க்கையில் எந்த இடத்துல சிக்கல் நிகழ்ந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரே ஒரு வரி தான், பிரச்சனைகளும் நம்மளால் தான், பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆத்மா ஜீவன் எழுதின ஒரு நண்பர் எழுதின ஒரு புதுக்கவிதை. கடவுள் என்றொரு நபரை வழியில் சந்தித்தேன். கடவுள் என்றொரு நபரை வழியில் சந்தித்தேன். யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். விசாரித்தேன். கடவுள் என்றொரு நபரை வழியில் சந்தித்தேன். யாரையோ தேடிக்கொண்டிருந்தார். விசாரித்தேன். மனிதனை என்றார். மனிதனை என்றார். நகர்ந்து கொண்டேன். அவ்வளோதான். நீங்கள் எப்படி உத்து பார்க்குறத பார்த்தா தொடர்ந்து பாஞ்சு வரி போகும்னு நினைக்கிறேன். மனுஷனை தேடிட்டுருக்கேன்னு கடவுள் சொன்ன கேட்டு சொல்லியிருக்காரு. கேட்டது மனுஷன்தான், ஆனால் மனுஷன் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. நகர்ந்து கொண்டேன், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். நம்ம யாரும் மனுஷனாகவே இல்லையே. பேசிக்கிறப்பே இப்போ பார்க்கிங்கே பாருங்களேன், இப்போ பரவாயில்ல, இந்த வீக்கெண்ட் பார்க்கிங்கில் பாருங்கள், புத்தகம் படித்தால் மனது செம்மையடையும்னு வருவாங்கள்ல, ரெண்டு பேர் பார்க்கிங் சண்டை போட்டிருப்பாங்க. நான் சார் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் கார் எடுத்துருப்பாருங்க, அந்த இடத்துல கார் நிறுத்துறதுக்கு ஒருத்தர் காத்திருப்பாருங்க. அவர் கார் எடுத்தோன்னா அது அவர் ஓவர்டேக் மட்டும் ஒருத்தர் வந்து கார் நிறுத்திடுவார். ஏன்னா அந்த இடம் நாளைக்கு YMCA-ல அவருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. உடனே பத்திரப்பதிவு துறையில் கூப்பிட்டு, நீங்கள் கார் சரியான நேரத்தில் நிறுத்திட்டீங்க. இவருக்கு நினப்பு. இந்த பார்க்கிங் ஒரு படம் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பல சைக்கோக்கள் இருக்காங்க நம்ம ஊரில். இந்த பார்க்கிங்ஸ் அதுக்கு பேர் பார்க்கிங் சைக்கோக்கள்னு நான் வச்சுருக்கேன் பேர். அந்த படத்தை நான் கொண்டாடி தீர்த்துட்டேன். ஏன்னா நான் லைஃப்பில் பார்த்த அத்தனை பேருமே அவனுக்கு தான். கொஞ்சங்க கோடு இப்படி போட்டிருக்கோம், தள்ளி இப்படி நிறுத்திருப்பாங்க. இதுதான் கோடுன்னு இங்கே நிறுத்திருப்போம் வண்டியை, டூ வீலரை. காலிங் பில் அடித்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா வரீங்களா? வழக்கம் போல் எவனை திருடி விட்டான் போல இருக்க வண்டியே நினச்சிட்டு கீழே ஓடி போனான். இந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி லைனுக்கு முன்னாடி ரெண்டு கார் அளவுக்கு பார்க்கிங், வண்டியே இல்லை பின்னாடி. இப்படி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லாத இடத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்கள்,
நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சக மனிதனுடைய அன்பான இதயம் என்பதை மறந்துவிட்டு வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம எல்லாமே என்னத்தை சாதிக்க போகிறோம்? அந்த அன்பை கொண்டு போகாமல் என்ன சாதிக்க போகிறோம்? ஓஷோ ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, புத்தர் மனதை பயன்படுத்தினார். புத்தர் மனதை பயன்படுத்தினார். நீங்கள் மனதால் பயன்படுத்தப்படுகிறதான் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னார் ஓஷோ. என்ன வார்த்தைங்க! ஒரு குழந்தைகிட்ட பேசுறப்ப நம்ம மொழி எப்படி இருக்கு? ஆனா நீங்களே ஒரு குட்டி குழந்தைய பாக்குறீங்க, அக்காவே ஒரு குட்டி குழந்தைங்களை பாக்குறாங்க, அண்ணங்களே பாக்குறாங்க. எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட பேசுறப்ப மொழி எப்படி ஆயிருது? நமக்கு குழந்தை மொழி ஆயிருதா? என்னடா செல்லம் நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியா, கியூட்டா இருக்கா, ஐயோ சிரிக்கலாம், இப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும். மொழி தன்னை வளர்த்துக்கிட்டே போகும். இதுவே ஒரு நம்ம ஏஜ் குரூப் ஒருத்தன் வரான், என்ன சார் சார் இவ்வளோதான். சில பேர் நான் என்ன சொல்கிறேன், கொலை பண்ணவெல்லாம் தைரியமாக சொல்கிறானே, நாலு கொலை பண்ணேன்னு. சுகர் இருக்கிறவன் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறான். காலைல மார்னிங் வாக்கிங் போய்ட்டு நான் நிற்பேன் காஃபி குடிக்க, அப்போ ஒருத்தர் இப்போ சுகர் இல்லாமல் ஒரு காஃபி, நான் எதுவுமே நினைக்கல, உண்மையிலேயே நான் எதுவுமே நினைக்கல அவரை பற்றி. அவராக என்கிட்ட திரும்பி, எனக்கெல்லாம் சுகர் போட்டு குடிக்க பிடிக்கிறதில்ல சார், அதுக்காக சுகர்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஒன்றுமே கேட்கலையடா ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு சின்ன குறைபாடு தானே, அதை வச்சு பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களை என்ன இடம் போட போகிறான்? நீ ஏன் அடுத்தவனுக்காக வாழ்கிறீங்க? சுகர் இருக்கா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா சொல்லாத, சக்கரை போட்டு குடி, சக்கரை போடாமல் குடி, நாட்டு சக்கரையில் குடி, கருப்பட்டி காப்பி குடி, என்ன வேணால் குடி, ஆனால் உனக்காக குடி. அடுத்தவனுக்காக 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 வாழ்ந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறப்ப மொழி எப்படி இருக்கு? ஏன் பெரியவங்கிட்ட பேசுகிறப்ப நின்று போகுது? ஒருத்தர் எழுதுறாரு, குழந்தைகளுடன் பேசும் பொழுது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. குழந்தைகளுடன் பேசும் பொழுது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. அத்தனை நெகிழ்வாய் அத்தனை மகிழ்வாய். சவப்பெட்டியை இழுத்து கொண்டு வரும் சிப்பாய் போல, சவப்பெட்டியை இழுத்து கொண்டு வரும் சிப்பாய் போல சலிப்புடன் பெரியவர்கள் நடுவே உலாவுகிறது அதே மொழி. பெரியவங்கிட்ட பேசுறதுனா சலுப்பா இருக்கு, நம்ம ஏஜ் குரூப் ஆளுங்கிட்ட பேசுனா சலுப்பா இருக்கு. ஏன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அவன் அதிர்ச்சி ஆறாங்க. நல்லா இருக்கு, நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளை காலையில் எழுந்திரிச்சோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, இதை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வழக்கத்தோட அதிகமான உற்சாகத்துல எந்திரிங்க, வீட்லயே உங்களுக்கு சந்தேகம் வரும், வேற எங்கேயும் சந்தேகம் வர வேண்டாம், நல்லா குளிச்சு சந்தோஷமா அம்மா போயிட்டு வரோமா, வேலை முடிச்சு வந்து உனக்கு கால் பண்றேன், கிளம்புறப்ப கால் பண்றேன், நாம நீ வெளில போறோம், அப்படி உற்சாகமா போங்க. அந்த அம்மா யோசிக்கும், திருட்டு பைய மூஞ்ச தூக்கிட்டே போவானே, இன்றைக்கி என்ன ரொம்ப உற்சாகமாக போகிறாரு. அப்பா ஏன், அப்பா நல்லா ஆகிட்டா பசங்களுக்கு டவுட் வந்துடும், ஏம்மா அப்பா அப்படி ஆகிட்டாரு, ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசுகிறாரு, நைட்டு வந்து ஓங்கி ஓங்கி அடிப்பாரோ. நீங்கள் வெளியில் போங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸில் போங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தேகமாக இருக்கும். நீங்கள் வழக்கத்தை விட மாறுதலாக இருந்தால் சுற்றி இருக்கிறவன் எல்லாம் என்ன நினப்பான்னா, என்ன மாற்றம் திடீர்னு நிகழ்ந்ததுன்னு நினப்பான். உடனே ஒன்று சொல்லவா, நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி, சிம்பிளான வழி நான் சொல்கிறேன், எந்த மனுஷ மனசில் ஈகோ இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் இது பண்ணேன் எனக்கே இது கிடைக்கல, நான் இதை பண்ணேன் எனக்கே இது நடக்கலை, அவனுக்கு அது நடந்துருச்சு ஆனால் அவனுக்கு அந்தளவு தகுதி இல்லை, கிடையாது. ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் உங்களை விட ஏதோ ஒரு இடத்தில் அவன் உயர்ந்திருக்கிறான், அதனால் அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒருவேளை தகுதி இல்லாமல் அவனுக்கு அந்த வெற்றி கிடைத்திருந்தால் அது ஒருபோதும் நிலைக்காது, அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வாழப்போவது உங்கள் வாழ்க்கை தானே ஒழிய அடுத்தவர்கள் வாழ்க்கை இல்லை என்பதை தயவு செஞ்சு நினைச்சுங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி, வாழ்க்கை என்பது சின்ன சின்ன பைத்தியக்காரத்தனங்களோடு கூடிய அழகான வாழ்க்கையும் பாருங்க, புத்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரத்தனம் மனுஷனுக்கு இருக்கணும் பார். அது என்ன, புத்த சுவாதீனத்துடன் கூடிய புத்தி சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரத்தனம், சின்ன சின்ன விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் பார். ஐயா சொல்லுவார் ரொம்ப அற்புதமான விஷயம், இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான், கார்டியாக் அரெஸ்டே வராதான், ரெண்டு பேருக்கு, மனுஷங்களில் ரெண்டு பேருக்கு, ஒன்று பைத்தியக்காரனுக்கு, இன்னொருத்தங்க நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே கிடையாது, கார்டியாக் அரெஸ்டே வராதான். இப்போலாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம்ல, 25 வயசு இறந்து போயிட்டார், 30 வயசு இறந்து போயிட்டார், 40 வயசு இறந்து போயிட்டார், இவங்க ரெண்டு சமூகத்திலையும் கார்டியாக் அரெஸ்டே வராதான்.
இதே இடப்பே கிடையாது, ஹார்ட் அட்டாக்கே கிடையாது. எப்படின்னு கேட்டால் பைத்தியக்காரன் என்னன்னு நினைக்கிறானோ அதுவாகவே வாழ்ந்து அதுவாகவே செத்து போயிடுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் வந்து இந்த உலகமே என்னால் தான் சுற்றுதுன்னு நினச்சானா சாகிற வரைக்கும் அப்படியே நினச்சா அப்படியே செத்து போயிடுவான். அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு கவிதை, அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவன் தன்னை மறைத்து கொள்வதில்லை, நான் என்னை காட்டிக்கொண்டதில்லை, அவ்வளவுதான். எல்லாருமே ஒரு பைத்தியக்காரன் கவிதை சொல்லு. இதில் நரிக்குறவர்கள் ஒரு காக்காவை சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சுட்டோன்னு அந்த குண்டு காக்கா மேலே பட்டு காக்கா கீழே விழுந்துருச்சுன்னா குடும்பமே கொண்டாடுமோ? ஏ எவ்வளோ சூப்பராக சுட்டோம் பார்த்தியா, அப்பா சூப்பராக சுட்ட, அம்மா சூப்பராக சுட்ட, அப்படி கொண்டாடுவாங்களாம், செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். சரி, ஒருவேளை குறி தவறிடுச்சு, காக்கா கீழே விழலைன்னா அப்பையும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். என்ன புத்திசாலியான காக்கா வரேன், எப்படி மறந்து போச்சு பாரு, இவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் வெற்றி பெற்ற பொழுதும் தோல்வி அடைகிற பொழுதும் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிற பொழுதும் உங்கள் வாழ்க்கை கீழே விழுகிற பொழுதும் சம நிலையோடு வாழ்க்கையை நீங்கள் அணுகினீர்கள் என்றால் வாழ்க்கை என்பது, வாழ்தல் என்பது எப்பொழுதும் இனிதாகவே இருக்கும். என் அருமை சொந்தங்களே, இங்கே வருகிற அத்தனை பேருக்கும் இறுதியாக நிறைவாக நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து மாதம் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வாங்கிடுவாங்க புத்தக கண்காட்சியில் ஆர்வத்தில், திறக்கவே மாட்டான் அடுத்த புக் ஃபேர் வர வரைக்கும். அது அந்த எழுத்தாளனுக்கும் புத்தகத்துக்கும் நீங்கள் செய்கிற மாபெரும் துரோகம். ஒரு புத்தகத்தை வாங்குங்க, ஒரு புத்தகத்தை படிங்க, அந்த புத்தக வரிகளுக்கு கீழே அடிக்கோடிடுங்க. நா முத்துக்குமார் சொல்லுவார், புத்தக வரிகளுக்கு கீழே அடிக்கோடிடுவது அந்த புத்தக எழுத்தாளனுடைய எழுத்தோடு கைகுலுக்குவது போன்றிருந்தார். என்ன அழகான வரி பாருங்க, அந்த எழுத்தாளனோட கைகுலுக்குவது மாதிரியா, அந்த எழுத்துக்கு கைகுலுக்குவது மாதிரியா. அடிக்கோடிடுங்க, கொண்டாடுங்க அந்த புத்தகத்தை. தினம் ஒரு மாதம் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் படித்த புத்தகத்தை உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து விவாதிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாம் விவாதிப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு விவாதம் அவசியம். மாதம் ஒரே ஒரு விவாதம், ஒரு புத்தகத்தை பற்றி. உங்கள் குடும்பத்தில் நாலு பேரா, நாலு பேர் நாலு புத்தகம் வாங்க போகிறீங்க, நாலு புத்தகமும் படிக்க போகிறீங்க, நாலு பேர் உட்காந்து பேச போகிறீங்க, நாலு புத்தகத்தினுடைய செய்திகளும் உங்கள் குடும்பத்துக்கு போகும்போது தயவு செய்து படிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். படிப்பதற்காக செய்கிற செலவு, வாங்குகிற புத்தகங்கள் ஒருபோதும் செலவு என கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது உங்கள் தலைமுறைக்கான மூலதனம் என்பதை அடிமனதிலே ஆழ பதிய வைத்து தயவு செய்து சென்று படியுங்கள். எந்த புத்தகத்தை வாங்கலாம், என்ன படிக்கலான்னு தயவு செஞ்சு யார்ட்டையுமே கேட்காதீங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளே குவிந்திருக்கிறது. உள்ளே போங்க, பாருங்க, புத்தகத்தை எடுங்க, உள்ளடக்கத்தை பாருங்க, பிரிங்க, படிங்க. ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு அரங்கில், ஏதாவது ஒரு புத்தகத்தின் உள்ளே ஒளிந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த வார்த்தையும் அந்த வரிகளும் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த நொடியிலிருந்து வாசிக்க துவங்குங்கள். வாழ்க்கை அழகாக மாறும். வாழ்தல் இனிது, யாரையும் குறை சொல்லாதவரை. வாழ்தல் இனிது, நம் வாழ்வை நாம் கொண்டாடுகிறவரை. வாழ்தல் இனிது, பிற மனிதனுக்கு நாம் உதவி செய்கிறவரை. வாழ்தல் இனிது, நாம் தொடர்ந்து வாசிக்கும் வரை. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வணக்கம்.